யாரும் 49 50 மார்க் சாப்டர் 9 அண்ட் வெர்ஸ் 49 அண்ட் 50 மார்க் 9వ அத்தியாயம் 49 50 வாக்கியములు எந்த பலியும் உப்பினால் உப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்கினால் உப்பிடப்படுவான். உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதினாலே சாரம் உண்டாக்குவீர்கள்? உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாய் இருங்கள், ஒருவரோடொருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் பீ டு தி ஹோலி நேம் ஆஃப் காட். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த வசனங்களிலிருந்து நாம் ரெண்டு காரியங்களை படிக்கிறோம். From this verse we study about two things. இந்த வாக்கியமுல ரெண்டு காரியங்களை மனம் சதவச்சுனாம. இங்கே உப்பானது அக்கினியோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. Here salt is being connected with fire. இந்த உப்பானது அக்னித்தோ கூட சம்பந்தம் கலிகி உள்ளது. எல்லா பலிகளும் உப்பினால் சாரமாக்கப்படுவது போல As every sacrifice shall be salted with salt. சமஸ்தமன கூட உப்பு ద్వారాగ சாரம కలిగినదై ఉండునట్లుగా. இந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. எந்த பலியும் உப்பினால் உப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்கினியால் உப்பிடப்படுவான். எந்த மனுஷனும் அக்கினியால் உப்பிடப்படுவான். Every man shall be salted with fire. பிரதிவானிக்னி உப்பு சாரம அக்னி வலன కలుగుని. இந்த வசனத்தை ரெண்டு கோணத்தில் நாம் பார்க்கலாம். We can find this verse in two angles. ఈ యొక్క వాక్యమును రెండు విధములుగా మనం చూడగలము. మొదలవదు ముందున వసనங்களை வாசிக்கும்போது அந்த உப்பும் அக்னியும் நரகத்தோடு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. When we read the above verses we find the fire and the salt is being compared with to hell. ఈ యొక్క ఉప్పు అగ్ని ముందుగా మనం చదివిన వాక్యములు அது நரகமுத்தோ கூட சம்பந்தம் செப்பப்படி உள்ளது. முந்தின வசனங்கள் நரக அக்னியை பற்றி நாம் வாசிக்கிறோம். In the above verse we read about the hell fire. முந்துனட்டுண்டி வாக்கியములో நரகாக்னியை குறித்து நாம் చదువుచున్నామే. 43 வசனத்தை வாசித்தால் உன்னுடைய கை உனக்கு இடரலா இருந்தால் அதை வெட்டி போடு. In verse 43 we read that and if thy hand offend thee cut it off. 43వ వాక్యములో చదివినప్పుడు నీ చెయ్యి నిన్ను అభ్యంతర పరిచినట్ల దానిని నరికివేయము. రెండు కరంగలే వైత్తుకొండి నరకத்துக்கு போவதை விட அந்த இடரலான கையை வெட்டி போட்டு ஒரு கரத்தை கொண்டு பரலோகத்துக்கு போவதே நல்ல காரியம் என்று வசனம் சொல்கிறது. Word of God says that it is better for thee to enter into life maim than having two hands to go into the hell into the fire. ரெண்டு చేతులు కలిగి నరకములోనికి వెళ్ళుటకంటేనే కూడా ఒక చేతిని నరికివేసి ఒక చేయగలవాడిగా పరలోకమునకు వెళ్ళుటకు మంచిది అని చెప్పి చెప్పబడుచున్నది. ఇదిల్ నాం అరియ వేండియ ఒక కార్యం ఉంది. There is a thing which we have to know from this. దీనియందు మనం తెలుసుకోవాల్సినటువంటి కార్యం ఉన్నది. ఇదే வசனத்தை பற்றி இயேசு மத்தேயு 18 அதிகாரத்தில் பேசும்போது regarding the same verse when Jesus spoke in Matthew chapter 18 యొక్క వాక్యమును గురించి యేసుక్రీస్తు మత్తయి 18వ అధ్యాయములో చెప్పినప్పుడు 7 8 వాక్యములు verses 7 and 8 7 8 వాక్యములు இடர்கள் निमित्तம் உலகத்துக்கு ஐயோ, இடர்கள் வருவது அவசியம், ஆனாலும் எந்த மனுஷனால் இடர்கள் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. உன் கையாவது உன் காலாவது உனக்கு இடர்கள் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு. நீ இரண்டு கையுடையவனாய் அல்லது இரண்டு காலுகளுடையவனாய் நித்திய அக்னியிலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் சப்பானியாய் அல்லது ஊனனாய் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். இங்கே ரெண்டு விதமான இடர்களை பற்றி வாசிக்கிறோம். Here we read about two kinds of offenses. இక్కడ ரெண்டு விதமானటువంటి అభ్యంతరముల గురించి మనం చదువుచున్నామే. ஒன்று என்னுடைய கை என்னுடைய கால் எனக்கு இடரலாக இருக்கிறது. One my hand and my feet is being offense to me. ஒகட்டி நா செய்யே நா காலு నాకు అభ్యంతరముగా ఉన్నది. நம்முடைய ஜீவியத்தின் ஒரு பகுதி நமக்கு இடர்கள் உண்டாக்குகிறது. One aspect of our life causes offense to us. మనకు జీవితములో ఒక భాగము మనకు అభ్యంతరం కలుగుచేయుచున్నది. அதாவது உங்களுடைய கையோ என்னுடைய கையோ நமக்கு இடரல் உண்டாக்காது. வசனத்தின் கருத்தை புரிந்து கொள்ள வேண்டும். We have to understand the meaning of this verse. Our own hand and our own feet will not cause offense to us. நீ செய்யி நா செய்யி మనకు అభ్యంతరములు కలుగుచేయది. అయినప్పటికీ కూడా ఈ యొక్క వాక్యానమైనటువంటి సారమును మనం తెలుసుకొనవలెను. இந்த கை ஒரு தவறை செய்தால் இந்த கை அல்லாதற்கு காரணம் இந்த கைக்கு பின்னாடி ஒரு மனசு உண்டு.
அந்த மனசதை செய்ய வேண்டும் என்று சிந்தித்தபடினால் இந்த கை அதை செய்தது. If this hand commits an error, this the reason for this is not a hand, but there is a mind behind it, and that is the root cause for a hand to commit such an error. యొక్క చెయ్యి తప్పు చేసినట్లయితే యొక్క చెయ్యికి వెనుక ఒక మనసున్నది ఆయొక్క మనసు ప్రోత్సాహించిన వలనే యొక్క చెయ్యి తప్పు చేసి ఉన్నది. ఆహ్యాల్ నమ్ముడే కై ఇడర్లాగి ఇருந்தால் వెట్టి పోడు என்று அந்த வார்த்தனுடைய கருத்து இந்த கை நமக்கு இடரல் உண்டாக்குவதற்கு காரணமான மனதை சரிபடுத்த வேண்டும். When it is said if thy hand cause offense to thee, cut it off, that means we have to understand that we have to cut off the mind which makes our hand to be an offense to us. நீ செய்ய நீ கபியந்தரமாய் உண்டாட்டே நரிக்கி வேயமனு చెప్పినదని ఒక భావం ఏమిటంటే ఈ యొక్క చెయ్య మనకు అభ్యంతరముగా ఉన్నట్లయితే దీని యొక్క మనసును మనం సరి చేసుకొనవలయను. ஆகையால் ஆரம்பத்தில் நம்முடைய மனது நம்முடைய கண்ணையோ நம்முடைய காலையோ நம்முடைய கையையோ தூண்டிவிட்டு நமக்கிடரல் உண்டாகும்படியாய் செய்யும். Therefore our mind will urge our eyes or our hand or our feet in order to cause offense to us. అందువలన మన యొక్క మనసైనది మన యొక్క కాలు మన యొక్క చేతులను మన యొక్క కన్ను మనకు అభ్యంతరము చేయనట్లుగా అది ప్రోత్సహించి చేయుచు ఉన్నది. ఇదర్కు నం ఇడం కొడుతుకొండే ఇరుందాల్ If we shall give room for it continually మనం దీనికి చోటిచ్చు ఉన్నట్లయితే அடுத்த இடரல் உண்டாகும். Then we'll have the other offense. சர்வாத இங்கொக அபியந்தரம் கலகுனி. ஆரம்பத்தில் என் கை என்னுடைய கண் என்னுடைய கால் எனக்கு இடரலா இருந்தது. ஆனால் இதற்கு இடம் கொடுத்து கொண்டே இருந்தபடினால் இந்த இடரல் வளர்ந்து வளர்ந்து இப்பொழுது நான் மற்றவர்களுக்கு இடரலாய் மாறி இருக்கிறேன். In the beginning my own hand, my eyes, my feet have been an offense to me because I have lifted in such a way I myself become an offense to others. ஆரம்பములో நாயக செய்யி நாயக காலு நாயக கண்ணு நாக அபியந்தரமாக உணதி. ఇప్పుడు ఇది మనలో వదిలిపెట్టినట్లయితే మనలో పెరిగి పెరిగి మనమే ఇతరులకు అభ్యంతరముగా మారిదమే. ఆహ్యాల్ దాన్ అంద వసన ఏడాం వసనతల్ వాసికిరోం ఇడరల్ వరుం ఆనల్ యారాల్ అంద ఇడరల్ వరుగరదో అవర్లకు అయ్యో. That is why in verse 7 we read that it must needs be that offense come, but oh to that man by whom the offense cometh. అయినప్పటికీ కూడా ఏడో వాక్యములో మనం చదివినప్పుడు అభ్యంతరము కలుగుని అయినప్పటికీ కూడా ఎవని మూలముగా ఏ మనుషుని మూలముగా అది కలుగుచున్నదో వానికి శ్రమ. ஆகையால் ஆரம்பத்தில் கையும் காலும் கண்ணும் இடரலாக இருந்தது. இப்பொழுது அந்த ஆளே மற்றவர்களுக்கு இடரலாக மாறிவிட்டான். Therefore in the beginning our own hand, our eyes and feet have been an offense to us, but now that particular person himself becomes an offense to others. ஆரம்பములో చెయ్యి కాలు కన్ను ఈ విధముగా అభ్యంతరముగా ఉన్నది. ఇప్పుడైతే ఆ యొక్క మనుషుడే ఎచ్చిటి వారికి అభ్యంతరముగా మారి ఉన్నాడు. ఆహియాల్ మత్తవరులకు సభకు నాం ప్రచనయాగ ఇడరలాగ మారువదరుకు ముంబాగ నాం నమ్మై సరిపడత వేండు. బిఫోర్ వి బికమ్ అ ప్రాబ్లమాటిక్ పర్సన్ ఆర్ ఆఫెన్స్ టు అదర్స్ అండ్ టు ది చర్చ్ వి హావ్ టు సెట్ రైట్ అవర్ సెల్ఫ్. అందువలన మనము పొరుగువానికిని సంఘమునకు అభ్యంతరములుగా మారుటకు ముందు మనల మనము సరిచేసుకొనవలయను. కర్తర్ నమ్మై భూమికి ఉప్పా ఇరుకుంబడియాగ మనల్ని అడైతిరుకరు. God has called us that we may be salt to the earth. ప్రభు మనల్ని ఈ లోకమునకు ఉప్పుగా ఉండమని చెప్పి పిలిచినాడు. ఉప్పానది మற்ற பொருட்களை காக்கும்படியாக ஒரு பொருள். A salt is a preservative to preserve other things. ఉప్పైనది ఇంకొక వస్తువులను కాపాడటకు ఉన్నటువంటి వస్తువైనది. சில ஆகார வகைகள் கெட்டு போகாமல் இருக்காதபடிக்கு உப்பை அவர்கள் பூசி விடுவார்கள். In some food materials we apply salt that it may not be decayed. కొన్ని విధమైనటువంటి ఆహార వస్తువులు అవి చెడిపోకుండా ఉన్నట్లుగా వాటికి ఉప్పు పూసి వదిలేదరు. ఇదుపోల நீங்களும் நானும் இந்த பூமிக்கு பாதுகாப்பாக இருக்கும்படியாக நாம் இங்கே இருக்கிறபடினால் பூமி பாதுகாப்பாக இருக்கிறது தேசம் ஆசீர்வாதமாக இருக்கிறது. இதுதான் நம்முடைய அழைப்பு. That we may be a protection to the earth because we exist, this becomes a protection to the earth and the people of this earth. మీరు నేను ఇక్కడ ఉన్నందువలన భూమి కాపాడబడుచు ఉన్నది. ఇక భూలోకమునకు ఆశీర్వాదము కలుగుచున్నది. అందుకొరకు మనల్ని పిలిచినాడు. ఇది ఉప్పై ఉన్నది. ஆனால் நாமே பூமிக்கு பாதுகாப்பா இருக்க வேண்டிய நாமே இடரலாக மாறினால் நமக்கு நரகம் தான் கிடைக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. We who have to be a protection or a preservative to this earth, but if we become an offense to others, then we'll get that hellfire. భూలోకమునకు కాపాడుదలగా ఉండవలసినటువంటి మనమే దానికి అభ్యంతరముగా మారినట్లయితే మనకు నరకము అని చెప్పి ఆ యొక్క వాక్యములు సెలవిచ్చుచున్నది. వసనం సొలుగురదు. ఒక దేవునిడి మనిషిని ఇప్పుడు సొన్నార్. ஒரு கிறிஸ்தவன் ஒன்று மாதிரியா இருப்பான் இல்லை என்றால் எச்சரிப்பாக இருப்பான். A Christian has said that a Christian will be an example to others or else he'll be a warning to others. தேவன் యొక్క వాక్యము ఈ విధముగా సెలవిచ్చుచున్నది. ఒక క్రైస్తవుడి మాదిరిగా ఉండును లేకపోతే అతడు ఒక హెచ్చరిక కలిగి ఉండును.
நம்மை பார்த்தால் ஒன்று மற்றவர்கள் இருந்தால் இந்த சகோதரனை போல இந்த சகோதரியை போல் இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். இல்லை என்றால் இப்படி இருக்கவே கூடாது, இவர்களுக்கு நடந்து விட்டது நமக்கு நடக்க கூடாது என்று எச்சரிப்பாக மாறுவோம். When others look at us, they should say that if we leave, then we should leave like this sister or this brother, or else they will look at us and say that they are being a warning to us, and that the thing that took place to them should not take place to us. మనల గురించి చెప్పినప్పుడు ఉంటే ఈ విధముగా ఉండవరని చెప్పి అని చెప్పేదరు, లేకపోతే ఈ విధముగా జీవింపకూడదు, ఇతనికి సంభవించినది మనకును కూడా సంభవించునని చెప్పి ఒక హెచ్చరికగా ఉండునే. అంత నరకத்தினுடைய అగ్నియే பற்றி యేసు சொன்ன பின்புதான் அவர் சொல்லுகிறார், எல்லா బలిகளும் உப்பினால் உப்பிடப்படுகிறது போல எல்லா மனுஷரும் அக்கினியினால் உப்பிடப்படுவார்கள். After saying about the fire in the hell, Jesus said that everyone shall be salted with fire and every sacrifice shall be salted with salt. ఈ యొక్క నరకాగ్నిని గురించి చెప్పిన తర్వాతనే చెప్పుచున్నాడు, ప్రతి మానవుడి ఉప్పు సారము అగ్ని వలన కలుగును, అదే విధముగానే ప్రతిదీ కూడా ఆ యొక్క ఉప్పు మూలముగా సారము కలుగు చేయుచును ఉండును అని చెప్పినాడు. ஒரு ஒரு బలి பொருளுக்குள் உப்பை தடவும் போது எப்படி அந்த பலியின் எல்லா பகுதிகளுக்குள் அந்த உப்பின் சாரம் ஏறுகிறதோ, அதுபோல நரகத்துக்கு அனுப்பப்படுகிறவர்கள் அணு அணுவாக பாடுபடுவார்கள் என்று அந்த வசனத்துடைய கருத்து. As salt is applied in the object of sacrifice and as the savor of the soul reaches to every part of the sacrifice, even so it is said that each and every one that are being put in the hellfire shall suffer in such a way. ఒక బలికి ఏ విధముగా ఉప్పును పూసి వదిలినట్లయితే ఆ యొక్క ఉప్పు సారమైనది ప్రతి ఒక్క ధాన్యంలోనికి వెళ్ళుచున్నదో, అదే విధముగా నరకములో పడదోయేవాడు కూడా అనుభవముగా అతడి వేదన పడని చెప్పి చెప్పుచున్నది. பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று விருப்பம் உள்ளவர்கள் எத்தனை பேர் என்று கேட்டார், எல்லாரும் கரங்களை உயர்த்துவார்கள். If you look at you and ask that how many of us are desirous to go to heaven, all will lift up our hands. పరలోకమునకు వెళ్ళవాలని చెప్పి కోరికమున్నవారు ఎంతమందిని చెప్పినట్లయితే అందరిని కూడా చేతులెత్తెదరు. பரலோகத்துக்கு போக எல்லாருக்கும் இஷ்டம் தான், விருப்பம் தான், பரலோகத்துக்கு போகிற வழி தான் நல்ல இல்ல. All are desirous to go to heaven, but the way to heaven is not right. பரலோகமனுக்கு வெளியிட்டுக்கு அந்தரக்கு இஷ்டமைனது அயினப்படிக்கு கூட பரலோகமனுக்கு அக்க மார்க்கம் லேது. வசதியான வழியின் வழியால் தான் பரலோகத்துக்கு போக விரும்புகிறோம். We decide to go to heaven through a luxurious way. మంచి మార్గము గుండకాని పరలోకమునకు వెళ్ళుటకు కోరుచున్నామే. ஆனால் ஆண்டவர் சொன்னால், பரலோகம் என்று சொன்னால் அதனுடைய మార్గం வழி இடுக்கமும் நெருக்கமான வழி. But God said the way to the kingdom of heaven is narrow and straight. అయితే ప్రభు చెప్పినాడు, పరలోకమునకు వెళ్ళు మార్గమును అది ఇరుకును సంకుచితమైనది. సాయువు నాటకాలில் உட்கார்ந்து கொண்டு பரலோகத்துக்கு போகலாம் என்று யாரும் எதிர்பார்க்க கூடாது. Sitting in the armchair, no one should think that we can go to heaven. కుర్చీలు కూర్చొని మనం అలే విధముగా పరలోకమునకు వెళ్ళదామని చెప్పి ఎవరును అనుకొనకూడదు. இந்த భూమిల్ పాడుగలின் வழியாக தான் பரலோகத்துக்கு போக வேண்டும். By the path of suffering on this earth alone we can go to heaven. ఈ భూలోకము శ్రమల మార్గము గుండగానే పరలోకమునకు వెళ్ళవలయని. ஆனால் சுயநலம் உள்ளவர்களாக நாம் நம்முடைய சொந்த இச்சைகளுக்கு இடம் கொடுத்து நாம் விருப்பம் போல வாழ்ந்து வந்தால், நம்முடைய கைகால் நமக்கு இடரலாக இருந்து நம்முடைய ஆத்மா தேவனை விட்டு வழி தப்பி போகும்படியாக அது கிரியை செய்தால், ஏற்ற நேரத்தில் காரியங்களை சரிபடுத்தாமல் இருந்தால், மற்றவர்களுக்கு நாம் இடரலாக மாறி சபைக்கும் தேசத்துக்கும் நாம் பிரச்சனையாக மாறி கடைசியாக நரகத்துக்கு தள்ளப்படுவோம். Being selfish and if we shall give room for our own will and selfish desires and will, and if our own hand and feet and other members become an offense to others, and if we shall not set it right at the right time, then we become an offense to others and finally we'll be put into the hellfire. ఇక స్వయం కలిగిన వారమైండి మన యొక్క దురేచ్ఛలను మనం నెరవేర్చుచున్నట్లయితే మనము మిగతా వారికి అభ్యంతరముగా ఉండేదమే. ఆఖరిగా మన యొక్క చేతులు మన యొక్క కాళ్ళు మనకు అభ్యంతరముగా ఉండి ఆఖరిగా మనం నరకమునకు వెళ్ళిపోయేదమే. నరకం ఎందు సొల్వదు, அது மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்ட ஒரு இடம் அல்ல, அது பிசாசுக்காக உண்டாக்கப்பட்ட இடம். Hell is not a place prepared for man, but that is a place that is prepared for the devil. நரகம் అని చెప్పుది అది మనిషినికి కలుగ చేసినది కాదు, గాని సాతాను కొరకే నియమింపబడినదై ఉన్నది. உங்களுக்கும் எனக்கும் வேதனை உண்டாக்குகிறதான காரியங்கள், சூழ்நிலைகள் பிசாசுக்கு வேதனை உண்டாக்காது.
The situation that causes pain and agony to us will not cause pain and agony to the devil. Meeku naaku vedana kalugachetundu kaariyamuli saathanuka adi vedana kalugachayadu. Pisasukku vedane undaga vendumendral namakirukkara vedane parkulu palam madangana oru vedane daan avanukku taravendu. If Satan is need of pain, then he should have many a times pain that we have. Manam saathanuka manam vedana kalugachayavalante manakunnatundi vedanala kante kodaa enno ekkuva reetlu athanaki vedana kalugachayavaliyani. Pisasukku andha vedane undaga vendumendru daan aandavar pisasukaga naragathai oru vedanin stalamaga aandavar saidhar. God has prepared hell as a place of pain so that devil may have pain. Saathanuka atuvanti vedana kalugachay nimitamai saathanu nimitamai vedana kalugachaynatlaga aina narakamunu srijinchunadi. Pisasukke vedane undakkakudiyadaan andha idathirku manushan thallappattal andha vedane eppidi irukkum. If man is cast into the place where devil itself has pain, then how much pain will man have? Saathanuki vedana kalugachaynatvadi stalamuloniki manushudu throyabandatlaite athaniki vedana entaga undunu. Naragathukku poi naragathundey pala paagangalai paarthu vandhadana ethrinu perudaiya saachiyai naan ketrukkaren. I have heard about the testimony of so many people who have gone to hell and seen the different places in hell. Narakamunuki belli aika narakamulo unnatundi kaariyamulu gurichi aneekamandi seppina saakshamal nen viniyunani. Oru sagodari 30 naatkal iravil thodarchiyaga naragathukku poi poi vandhuvittar. A sister for 30 days continually during night hours, she went to hell and she returned back. Oka sagodari 30 dinamulu raatri samayamandi narakamunuki belli belli vachinadi. Iravil avarudhi aathma avargalai vittu avarudhi dehatte vittu pirindu Yesuvodu kuda naragathukku poargal kaalail avarudhi aathma marubidiyumaga sarirathil seru. During night hours, her soul departed from a body and along with Jesus, it went to hell and when it comes to morning, her soul returned to her body. Raatri samayamandu aamiyaka dehamulonichi aathma vidadeyabadi Yesutho kuda belli narakamunuki bellunu udayakalamandu marala aika aathma aika dehamuloniki vachinadi. Ippidiaga 30 naatkal thodarchiyaga naragathin pala paagangalai avargal paarthu vandhar. Thus for 30 days continually, she has seen the different parts of hell. Jeevithamaga 30 dinamulu narakamulo unnatundi paluvidamaina paagamulu aami chusiyunadi. Cassetteil avargal saachi sonnadai naan ketrukkaren. I have heard her testimony through the cassette. Cassette dwaraaga aami saakshamu chepnadi nen viniyunani. Avargal kenjuvargal avapodu kenjikondeyirpargal dayavuseyadu indha saachiyai ketkaravargal naan kadai solugiren endru ningal sindikavendam naan unmayagave naan paarthadai daan naan solugiren dayavuseyadu naan ketukollungal. Often she used to plead in the testimony saying that please the listeners don't think that this is a story but I am telling of all the things that I have seen with my eye. Aami aika saakshamulu pratimalukunuchumundani jedo nen oka katha chepuchunani chepi meer anukonabaddi nen chusina daane maatrame nen chepuchunani meer vinandi ani chepi pratimalukunani. Avargal avarudhi aathma bhoomiyai vittu uyarathil edukappattu pinbu oru kuripattu oru idathin oru surangathai pola oru idathin vadiyaga avargal ullasendrargal. Her soul was lifted up from the earth and she went up high and finally her soul reached to a narrow place. Tunnel. Her soul reached to a tunnel. Aami ikka bhoolokamulonchi aami ikka aathma yettabadi aami paiki bellina tarvata oka randramagunda aami belliyunadi. Avargal ullasellumbodhu andha surangapadinudaiya vas suvaril sila aavigal padikappattirundadu. As she entered the tunnel, in the walls of the tunnel, some nails were being seen. Aami aika randramagunda belluchinappudu aika randramayaka godalalu konni aathmalu undiyunavi. Indha sagodari andha idathil avargal nadandukondrukkumandha aavigal suvarindha aavigal kai nitti avargalai pidikappadathu. As the sister was walking along in the tunnel, those spirits, they stretched forth their hands in order to take hold of her. Aika sagodari aavidamaga belluchinappudu godalalu unnatundi aathmalu chayi chaapi aami pattukunna prasayinchunavi. Yesum kuda nadandukondirundar. Even Jesus was walking along with her. Yesu aami tho kuda nadachichunadi. Andha sagodarundeya pair Catherine Baxter. The name of the sister is Catherine Baxter. Aika sagodariyaka pair Catherine Baxter. Andha sagodari Yesuvathil kettargal Yesuve indha aavigal yen inge nindrukondirukkara. That sister asked Jesus saying that Jesus, why is the spirits are standing here? Aika sagodari Yesuvatha adigunadi Yesuve enduku yaka aathmalu ikkada unnavi.
இந்த ஆவிகள் ரிசர்வ் போலீஸ் போல சூழ்நிலை வரும்போது பூமிக்கு போகும்படியாக ஜனங்களை வஞ்சிக்கும்படியாக அவர்களுடைய நேரத்துக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நேரம் வரும்போது அவர்கள் பூமிக்கு போவார்கள். Then Jesus said that as reserve police, when appointed time come for the spirits, they go to this world in order to deceive the people. ఈ యొక్క ఆత్మలైనది రిజర్వ్ పోలీస్ మాదిరిగా ఆ సమయం వచ్చినప్పుడు భూలోకములు వచ్చి పాడు చేయటం నిమిత్తమై వారు సమయం వచ్చినప్పుడు భూలోకములకు వెళ్ళేదరు. యేసుం అంత సహోదరి నడందు ఒక పెరియ మైదానத்துக்கு వందారు. జీసస్ అండ్ ద సిస్టర్ వాకింగ్ దే కేమ్ టు ఎ బిగ్ గ్రౌండ్. యేసు ఆ యొక్క సహోదరి నడిచి పెద్ద మైదానములోనికి వచ్చున్నారు. అంత నరగ అంత అంత మైదానத்தின் பல பகுதிகளில் பெரிய குழிகள் இருந்தது. There were so many pits in different parts of the ground. ఆ యొక్క మైదానం చాలా చోట్ల పెద్ద గుంటలు ఉన్నవి. ఆయిరకణకన కుళీలు ఒவ்வொரு కుళీలందు అగ్ని పురపట్టు వరుగురు. Thousands of pits were found there. Fire proceeded from those pits. వెయ్యి సంఖ్యలో ఉన్నటువంటి గుంటలు ఉన్నవి. ప్రతి గుంటలో నుంచి అగ్ని బయలుదేరుచున్నది. ఒவ்வொரு కుళీల్ ఒరాల్ in each and every pit one person was found. ఒక్కొక్క గుంటలో ఒక మనిషిడి. ఒவ்வொரு కుళీల్ పల మనిషరే ஆண்கள் பெண்கள் ஒவ்வொரு குழியிலும் அங்கே இருக்கிறார்கள். In each and every pit both male and female were found in those pits. ஒக்கக்க குண்டல கூட ஒக மனுஷலு மகவார் ஆடவார் இவிதமாக ஒக்கக்கர தானில உனாரே. அந்த குழிக்குள் அக்கினி எரியும் போது அந்த அக்கினி அப்படியே திடீரென்று எழும்பும் திடீரென்று இறங்கும். When fire burns within the pit, suddenly this fire, it rises up and it also goes down. ஆயக்க குண்டலோனிச்சி அக்னி பயலுதேருனு வெண்டனே அக்னி தக்கிபோவுனே. அந்த சகோதரியும் இயேசும் சென்று ஒவ்வொரு குழியாக போய் பார்த்தார்கள். Then that sister and Jesus they went together and saw each and every pit. ஆயக்க சகோதரி இயேசு வெள்ளி ஒக்கக்க குண்டகா சூசினாரே. அங்கே நரகத்தில் பல மதத்தை சேர்ந்தவர்கள் பல வயது உள்ளவர்கள் பெரியவர்கள் பிரபலமானவர்கள் கிறிஸ்தவர்கள் ஊழியர்கள் எல்லா பல வகையான ஆட்கள் அங்கே இருந்தார்கள். People belonging to various religion, aged people, famous people and other Christians and even the servants of God, they were found in those pits. ஆயக்க குண்டலோ பலவிதமானட்டு சென்னல் உனாரே, விருத்தாப்பில் உனாரே, பலவிதமானட்டு மத்தஸ்தல் உனாரே, பலவிதமானட்டு வயசு கலிகின வாரு உனாரே, வாண்டிலோ போதகலுகள் கூட உனாரே. ஏசு இவர்களெல்லாம் எப்படி இங்கே வந்தார்கள்? Jesus, why all these people have come here? యేసు వీరంతరును కూడా ఏ విధముగా ఇక్కడకు వచ్చునారు. அந்த ஊழியக்காரர் அந்த கிறிஸ்தவர்கள் యేసుவை பார்த்த உடனே యేసుவே என்ன மன்னியும் ஆண்டவரே என்று சொன்னார்கள். That people of God and the servants of God, when they saw Jesus, they said that Jesus, please forgive me. ఆయక బోధకులని ఆయక క్రైస్తవులని యేసును చూసిన వెంటనే యేసు మమ్మల్ని క్షమించమని చెప్పినారు. நாங்கள் மாயமாலமான வாழ்க்கை செய்தோம் எங்களை மன்னியும் ஆண்டவரே என்று கூப்பிட்டார்கள். அந்த குழியில் இருந்து they cried out saying that Lord, we have done a hypocritical life, therefore forgive us. మేము వ్యర్థమైనటువంటి జీవితమును జీవించినామే, ప్రభువా క్షమించమని చెప్పి ఆయక గుంటల్లో నుంచి పలికినారు. యేసు பரிதாபத்தோடு சொன்னார், என் பிள்ளையே, உனக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கப்பட்டது, உனக்கு நாட்கள் கொடுக்கப்பட்டது, உனக்கு செய்திகள் கொடுக்கப்பட்டது, ஆனால் கொடுக்கப்பட்ட நாட்களில் நீ திரும்பவில்லை, ஆகையால் இனி காலதாமதம் ஆகிவிட்டது, இனி நான் ஒன்றும் செய்ய முடியாது. Looking at them miserably, Jesus said that days were given to you and messages were delivered unto you, but you have not set your life right. Now therefore time has gone, therefore I cannot do anything for you. యేసు వారిని చూసి పశ్చాత్తాపపడుచు చెప్పినాడు, మీకు ఒక సమయం ఇవ్వబడినది, ఒక జీవితం ఇవ్వబడి ఉన్నది, మీకు వర్తమానమున పంపింపబడి ఉన్నది, అయినప్పటికీ కూడా మీరు మారు మనసు పొందలేదు, అయితే ఆలస్యమైన ధోరణి నేను ఏమి చేయలేని చెప్పినాడు. వర్తతోడు దుఃఖతోడు యేసుయే నోకి అవర్గల్ యేసుయే దయవసేదు ఒరే ఒరు తరుణతే తారుం నన్ తిరుంది వాళుగురేన్ ఆండవరే. They cried unto the Lord with grief, saying that Lord, give me one chance, let me set my life right. దుఃఖముతో కూడా బాధతో కూడా యేసు ఇంకొకే ఒక సమయం మాత్రమే యూము నేను తిరిగేదనని చెప్పినారు. దుఃఖతోడు మరుబడియమాగ యేసు సున్నారు, ఇల్లై ఉన్నడే కాలం ముడింది పోయిటది. Again with grief Jesus replied them, saying that your time is over. దుఃఖముతో కూడా యేసు మరలా చెప్పినాడు, లేదు మీక కాలము ముగింపబడి ఉన్నది. అప్పుడు ఒక అదిశయం నడిందది. Then a wonder took place. అప్పుడు ఒక అద్భుతము జరిగినది. ఎంద క్రైస్తవన్ ஆண்டவரை நோக்கி கெஞ்சி நான் திருந்தி வாழுகிறேன், எனக்கு ஒரே ஒரு தருணம் தாரும் என்று கேட்டாரோ, அதே ஆள் இப்போது தருணம் கொடுக்கப்படவில்லை என்று அறிந்தபோது அதே ஆள் கையை இப்படி வைத்து தேவனை தூஷிக்க ஆரம்பித்தார்.
The same Christian who pleaded the Lord saying that, Lord, give me one chance so that I might set my life right. That same person, he stretched forth his hand and he began to blaspheme the Lord. Ye Christuvadaithe prabhu oka samayam maatramo yuvamo nenu tirigedanani chepi pratimalukoninadu adheyoka Christuvadi aayoka samayam yuvabannandu valana Yesu vaipu chusi cheyi chaapuchu aina dushimpa araminchinadu. Vaalkellam mayamalamaga than avar jeevithar. Ippothu andha manandhirumudalum mayamalamana manandhirumudal than. Throughout his life he lived a hypocritical life. Even now his repentance was a hypocritical one. Jeevithakalam anchana kuda vyarthamagaanu mayagaanu jeevinchunadu adheyavidamagaane ippudu aika maaru manasu ponduta kuda veshadharanai unnadi. Avargal kanda karyam andha sagodari kanda karyam andha elumbi irangiradana andha akkini adu aarambikkirathu enga theriyuma irudhayathile. Endha aal andha kudiyil irukkara andha aaludi irudhayathil indha andha akkini aarambikkudhu. The thing the sister saw was that the fire which came which rose up from the pit was from the heart of the people those were inside the pit. Aika sahodari chusinatundi agni ekkadinchi mandutuku aaraminchunado telusa adi manushunyaka hrudayamlo nunchi bayilu deluchunadi. Andha akkini irudhayathilirundhu elumbodhu bayangaramaa kattuvaargal. Andha akkini irangumbodhu appadi amediyaga aavargal marubadiyumai elumbodhu marubadiyumai kattuvaargal ippidi than avudaiya vaalkai nithyakaalamaga poikondirukkirathu. As the fire rises up from their heart they used to cry aloud and shout aloud but as it goes down they used to remain quiet and again when the fire rises up again they used to shout aloud this was their life passing on. Aika agni ayinadi hrudayamlo nunchi bayilu derinappudi varu bhayankaramaga kekala vesaduri aika agni taggipovunappudi aa nemmadaga undedaru adhe vidha மகானே நித்திய காலம் வரைக்கு வரைக்கும் ஜீவிதம் ஆவிதமாக உள்ளது. அவர்கள் பார்த்து கொண்டு இருக்கும்போது ஒரு மனுஷன் எப்படியோ அவர் முயற்சி பண்ணி அந்த குழியினுடைய மேல் பகுதியில் கையை வைத்து எழும்ப அவர் பார்த்து கொண்டார். As he was seeing a person he took much effort and he put forth his hand to come up from that pit. ஜீவிதமாக வாறு சூசினப்படி ஒக மனுஷன் ஏ விதமாகனோ வானிக சேத்தில பட்டுக்கொணி ஐக குண்டக்கு ஏற எக்கேதானிக்கு ஆரம்பிச்சனாடி. குழியிலிருந்து எழும்புகிறதான அந்த நேரத்தில் எங்கேந்தோ ஒரு அசுத்த ஆவி வந்து அவரை மறுபடியுமாக தள்ளிவிட்டது. At the time of rising up from the pit from somewhere an evil spirit came and again it pushed him down inside the pit. குண்டலோ நிச்சி எக்கட்டுக்கு ஆரம்பிச்சனப்படி எக்கடினிச்சோ ஒக அபவித்ர ஆத்ம வச்சி அதன மரலா குண்டலோனிக்கு படதோசி உண்ணதி. நான் அப்படி பல காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். Thus I can tell so many things but I want to say a particular thing. ஜீவிதமாக பலவிதமான காரியங்களை நான் சொல்லகலனி அது ஒகே ஒக காரியமன மட்டும் செப்பேதனே. நரகத்தினுடைய இனி ஒரு பகுதிக்கு போனார்கள். They went to another part of the hell. நரகமுக ஜிங்கோக வைப்புக்கு வெளியனாரி. மிகவும் மோசமான பாவிகளுக்கு கொடுக்கப்பட்ட இடம் என்று இயேசு சில சிறைச்சாலைகளை நரகத்துக்குள் இயேசு காட்டினார். Jesus showed certain prison saying that that was a place that was appointed to wretched sinners. மிக்கிலி மோசகரமானட்டு பாப்புல நிமித்தமே உன்சபட்டட்டு சலமானி செப்பி கொன்னி சரசாலன பிரபு சூப்பினாடி. அவர்கள் அதை பார்த்து கொண்டிருக்கும்போது சுற்றி பார்த்தால் திடீரென்று இயேசுவை காணோம். As he was seeing when they were looking around suddenly Jesus was not there. மாறு தானனி சூசினப்படி வெண்டனே திரிகி சூசினப்படி இயேசு கணப்படவேது. இவர்களுக்கு பயங்கர பயம் வந்துட்டுது. இயேசுவே எங்கே இருக்கிறாய்? She became fearful and she cried out saying that Jesus where are you? ஈமேக்கு கொப்ப பயம் புட்டியுனதி இயேசு எக்கடுனாரி. கூப்பிட்டு பார்த்தாலும் இயேசுவை காணோம். Though she was crying out it she was not able to see Jesus. பிளிச்சினப்படிக்கு கூட இயேசு கணபடலேது. அதற்கு பதிலாக தூரத்திலிருந்து ஒரு பெரிய நகைப்பின் சத்தம் கேட்கப்பட்டது. Instead of it from afar off she heard a sound of laughter. தானிக்கு பதிலாக தூரமுனிச்சி கொப்ப நவ்வேட்டு ஸ்வரமே வினபடியுனதி. ஒரு கருப்பான உருவம் மேலே இருந்து அப்படியே இறங்கி வந்து அவளை பார்த்து சிரித்து கொண்டே இருந்தது. A black image it ascended from up and it was laughing towards her. ஒக நல்லனி ரூபமாயினதி திகி வச்சி ஆமென சூசி நவ்வுச்சு உனதி. நான் தான் சாத்தான் என்று அந்த ஆவி சிரித்து சொன்னது. That spirit with laughter said that I am Satan. நீனே சாத்தானுன்னி அனு செப்பி ஆயக ஆத்ம நவ்வுச்சு செப்பினது. உன்னுடைய இயேசு கைவிட்டார் பார்த்தாயா? Have you seen your Jesus have forsaken you? நீயக்க இயேசு விடிச்சு பெற்றுனாரு சூசினாவா? நீ தொழுது கொண்ட இயேசு அவ்வளவுதான். That is the end of the Lord whom you worship. நீ ஆராதிச்சினட்டு இயேசு அந்தே. அவர் உன்னை கைவிட்டார் இனி நீ எனக்குரியவள். He has forsaken you therefore you belong to me. ஆயன நின்னி விடிச்சு பெற்றுனாரு இங்க நீவு நாதானவை. அவளை இழுத்து அந்த சிறையில் ஒரு இடத்தில் அவளை தள்ளிவிட்டு
பூட்டிவிட்டு அவன் சிரித்து சிரித்து போய்விட்டான். It drew her and pulled her and put her in one part of the prison and shut the door and she went off and he went off laughing. ஆமென பட்டுக்கொண்டு லாகி சரசாலலை பேசி தானிக்கு தாளமே பேசி நவச்சு வெளிப்போயாடி. இந்த சகோதரி அழுது அழுது இயேசுவே இயேசுவே என்று கூப்பிட்டு கொண்டாள். This sister she was going on crying and crying aloud and calling Jesus Jesus. இயக்க சகோதரி ஏற்றுச்சு ஏற்றுச்சு இயேசு அனு செப்பி பிளிச்சுச்சு உனதி. திடீரென்று இயேசு வந்துவிட்டார். Suddenly Jesus came. அகஸ்மாத்தக இயேசு வச்சினாடி. அந்த நரகத்தின் அந்த சிறையின் கதவை திறந்து அவளை வெளியே கொண்டு வந்தார். He opened the door of the prison and brought her out. சரசாலையக தலுப்புல தெரச்சி ஆமென பயிட்டுக்கு தீஸ்கொண்டு வச்சினாடி. ஏன் இயேசு என்னை கைவிட்டீர்? Jesus why did you forsake me? இயேசு எந்த நிமித்தமும் நன்னை பிடிச்சு பெற்றாவே. என் பிள்ளையே நான் உன்னோடு கூட இருக்கிற வரைக்கும் நரகம் எப்படிப்பட்டது என்று உனக்கு உண்மையாக தெரியாது. என் சமூகமே அந்த உண்மையான வேதனையை மூடிவிடும். ஆகையால் நரகம் உண்மையாக எப்படி இருக்கிறது என்று உனக்கு காண்பிக்கும்படியாக நான் திடீரென்று மறைந்து கொண்டேன். Jesus said that my child until I am with you you cannot understand the true state of the heaven and you also cannot realize the pain that is found in the heaven pain of hell therefore I have departed from you. நாபிடா நேனு நீதோ கூட உன்னத காலமன கூட நீக்கு நரகம் ஏ விதமாக உண்டதோ அனு செப்பி நீக்கு தெரியுது. அந்தவலனே நாயக சன்னிதானமோ நாயக சமூகம் நீதோ கூட உண்ணப்படி ஆ வேதனை நீ கப்பிவேசதுன்னு அந்தவலன் நீ அகஸ்மாத்தக மருகை போயினாடி. பூமிக்கு உப்பாயிருந்து பூமிக்கு பாதுகாப்பாயிருக்க வேண்டிய நாம் அந்த இடத்திற்கு தள்ளப்பட வேண்டுமா? We have to be salt and be a preservative to this earth. Should we be cast to that place? இயக்க பூலோகமனுக்கு உப்பை உள்ளட்டி பூலோகமனுக்கு காப்பாடுதலுக்கு உள்ளட்டி மனமே ஆக சோட்டுக்கு த்ரோசி வேயப்படவலைனா? மறுபக்கத்தில் இந்த வசனத்திலிருந்து நாம் படிக்க வேண்டிய காரியம் on the other hand the thing that we have to learn from this verse jinkoka vaipu yoka vakyamulonchi manam chaduvalsinatri karyam oru pagudil andu uppum andu akkiniyum naragathukku oppidapattalum on one hand though that fire and salt is being compared to hell oka vaipu chusinappudu yoka uppunu agni narakamunaku sadrishyamaga chappabadinappudini 50th vasanathil நாம் வாசிக்கிறோம் உப்பு நல்லது. In verse 50 we read that salt is good. யாபய வாக்கியமல நாம் చదువుచున్నామే உப்பு மஞ்சதி. இனி ஒரு வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் நீங்களே பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். In another verse we read that you are the salt to this world. இங்கொக வாக்கியமலோ ஜீவிதமக நாம் చదువుచున్నామే மீர் லோகமனுக்கு உப்பையனாரே. உப்பானது சாரமற்று போனால் அது எதனால் சாரமாக்கப்படும்? If the salt shall lose its savor where shall it be seasoned? உப்பு நிசாரமைனிடல ஜேனி வளன மீரு தானிக்கு சாரம கழுக சேத்துரி. தேவனுடைய ஜனங்களா இருக்கிறவர்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறவர்கள் பூமிக்கு பாதுகாப்பாக இருக்கிறவர்கள் பூமிக்கு ஆசீர்வாதமா இருக்க வேண்டியவர்கள் அவர்களே சாரமற்று போனால் வேற எந்த உப்பை எடுத்து இவர்களை சாரமாக்குவார்கள்? We who are the people of God and we who have to be a blessing to this earth and a salt to this earth and we who have to be a goodness to this earth and if we ourselves shall lose savor then where shall we be cast? பூலோகமனுக்கு உப்புகா உண்டவலசின வாரனே பூலோகமனுக்கு காப்பாடுதலுகா உண்டவலசின வாரனே ஆசீர்வாதமாக உண்டவலசின வாரி நிசாரமாய் போயினட்லைதே ஏக உப்பு தீசி வீரினி சாரம கழுகு சேத்துரி. நாம் பூமிக்கு உப்பா இருக்கிறோம் என்று சொன்னால் அது ஒரு சாட்சியின் ஜீவியத்தை காட்டுகிறது. If we say that we are a salt to this earth that depicts a life of testimony. மனமையக லோகமனுக்கு உப்பை உண்ணாமன்னு செப்பினட்லைதே சாட்சி ஜீவிதமனு சூப்பிச்சனதி. இயேசு சொன்னார் என்னை கண்டவன் பிதாவே கண்டான். Jesus said that he had seen me as seen my father. நன்னு சூசின வாடி நா தன்றினி எருகி சூசினாடனு செப்பி ஏசு செப்பினாடி. அதுதான் சாட்சி. That is testimony. அதே சாட்சமை. பரிசுத்த பவுல் சொல்லுகிறார் நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். Saint Paul says that be followers of me even as I follow Christ. நீனு கிறிஸ்துவை வெம்படிச்சின விதமாக மீர் நன்னை வெம்படிச்சடனு செப்பி பரிசுத்தன பவுல் செப்புச்சனாடி. அதுதான் சாட்சியின் ஜீவியம். That is a life of witness. அதே சாட்சி ஜீவிதமாய். நீங்களும் நானும் அப்படி சொல்ல முடியுமா? Can you and I say so? மீரு நீனு அவிதமாக செப்பகலமா? என்னுடைய வாழ்க்கையை பாருங்கள். என்னுடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். நீங்கள் இயேசுவை காணலாம். When you consider my life you can see Jesus. நா ஜீவிதமனு கவனிச்சு சூடடி மீரு இயேசுன சூடகலரு. மிஞ்சி மிஞ்சி போனா நம்ம என்ன சொல்வோம்? என்ன பார்க்காதீங்க இயேசுவை பாருங்க. We'll say that do not look at me but look unto Jesus. மிஞ்சி மனம செப்பினட்லதே ஏன் செப்பதமு நன்னு சூடகண்டி இயேசுன மாத்திரம் சூடண்டி. இதுதான் நம்முடைய சாட்சி. This is our witness. இதே மனயக சாட்சமு. இதுதான் பூமிக்கு உப்பா.
Is this salt to this earth? இதை லோகமனுக்கு உப்பு. என்னைப் பார்க்க வேண்டாம், ஏசுவைப் பாருங்கள். ஏசு எங்கே பார்ப்பார்கள் உலகம்? Do not look at me, but look at Jesus. Where have the world seen Jesus? நன்னு சோடக்கண்டி, ஏசுன மாத்திரம் சோடண்டேன் செப்பினட்டே, யக் லோகமும் எக்கட ஏசுன சோடுனு? ஏசு எந்த கடையில் கிடைக்கும்? In which shop can you buy Jesus? ஏசு ஏ அங்கட்ல தொருக்குனு? ஏசுவைப் பார்க்க வேண்டுமென்றால், சபையில்தான், உங்களுக்குள்தான், எனக்குள்தான், என்னே பார்க்க வேண்டாம், ஏசுவைப் பாருங்கள் என்றால் எங்கே பார்ப்பார்கள்? If we have to see Jesus, then we have to see him in the church, in you and in me. And if he shall say that, do not look at me, then where can we see Jesus? ஏசுன் சோடவலனு செப்பினட்டே, சங்கபலோன் சோடகலரு, மீரு நேனே ஐயுனாமு, ஐதே மம்மல் சோடக்கண்டி, ஏசுன் சோடனு செப்பே, ஏவிதமக சோடகலரு? நம்முடைய வீட்டில் இருக்கிறவர்கள், நம்மில் ஏசுவைக் காண்கிறார்களா? They that are at home, do they look at Jesus in us? மனைக்கு இன்றுல உண்ணவாரு, ஏசுன் சோடகலகுச்சுனாரா? நம்முடைய தெருவில் இருக்கிறவர்கள், நமக்குள் ஏசுவைக் காண்கிறார்களா? People in our street, do they see Jesus in us? மனைக்கு வீதுல உண்ணவாரு, மனலோ ஏசுன் சோடகலகுச்சுனாரா? நாம் ஸ்கூலுக்கு போகும்போது, காலேஜுக்கு போகும்போது, வேலைக்கு போகும்போது, அங்கு இருக்கிறவர்கள் நமக்குள் ஏசுவைக் காண்கிறார்களா? When we go to schools and colleges and in our work spot, the people, those who found there, do they look at Jesus in us? மனம் ஸ்கூலுக்கு வெளிநாப்புடி, கலாசாலக்கு வெளிநாப்புடி, உத்யோக சலமனுக்கு வெளிநாப்புடி, ஏசுன் சோடகலகுச்சுனாரா? ஒரு தேவனுடைய மனுஷன் இப்படி சொன்னார், உன்னைப் பார்த்து ஒருவன், நீ கிருஷ்டவனா என்று கேட்க வேண்டி வந்தாலே நீ கிருஷ்டவன் அல்ல என்று தான் அர்த்தம். A man of God has said so, if a person look at you and ask and are saying that are you a Christian, then it shows that you are not a Christian. ஒக்க தேவ மனுஷ்டு இவிதமக செப்பினாடு, நின்னு சூசி நீவு கிரைஸ்துவுடகா, அடிகிதேனே நீவு கிரைஸ்துவுடகா உண்டவே? ஏனென்றால் உன்னுடைய சாட்சியே அவர் ஜீவியத்தை பார்க்கும்போதே நீ கிருஷ்டவன் என்று அவர்கள் அறிந்திருக்க வேண்டும். When they see your life and when they look at your testimony, they should know that you are a Christian. எந்து கொரக்கண்டே நீக்கு ஜீவிதமுன் சாக்ஷமுன் சூசுனப்படே கிரைஸ்துவுடான் செப்பேவாரு தெலிஸ்கொணபலையுனே? நீ கிருஷ்டவன் என்று அவர்கள் கேட்டறியக்கூடாது, அவர்கள் கண்டறிய வேண்டும். They should not look at you and ask and know that you are a Christian, but looking at you itself, they should know that you are a Christian. நீவு கிரைஸ்துவுடவா அனு செப்பே அடிகி தெலிஸ்கொணராது, நீ மிம்மல் சூசே தெலிஸ்கொணபலையுனே? நம்முடைய சுபாவம்தான், நாம் எப்படிப்பட்டவர்கள், யாரை சேர்ந்தவர்கள், யாருடைய பிள்ளைகள் என்று நம்முடைய சுபாவம்தான் காட்டும். Our own character reveals that who we are and to whom we belong and whose children are we are. மனம் யவரமனு செப்பியு, யவருக்கு சம்பந்திச்சின வாரமனு செப்பியு, யவரியக்க பிள்ளலமனு செப்பியு, மனைக்கு சுபாவமலே செப்புனே? ஒரு சகோதரி இப்படி சொன்னார்கள். A sister has said so. ஒக்க சகோதரி இவிதமக செப்பியுனதி? அவர்கள் ஒரு விஸ்வாசிதான். She is a believer. ஆமே ஒக்க விஸ்வாசி. அவர்களுக்கும் பக்கத்து வீட்டுக்காரருக்கும் பிரச்சனை. She had problem with her neighbor. ஆமேக்கு பக்கின்டி வாருக்கு சமசேயுனதி? ரெண்டு பேருக்கு இடையில் மவன சண்டை உண்டாக்கொண்டிருக்கிறது. There was a silent quarrel going on between both of them. மீரி இத்திரம் அத்தியோட மவுனமக கொடவு கலகுச்சுனதி? பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, அந்த பக்கத்து வீட்டிலிருந்து இவங்க வீட்டை பார்த்து ஒரு மரம், மரத்துடைய கொடி தொங்கிக்கிருக்கிறது. அந்த கொடியின் மேல் அந்த பக்கத்தில் இருக்கிறவர்கள் ஒரு தொடப்பத்தை தொங்க வச்சாங்க. A climber was hanging from the house of the neighbor. They also made a broom, they also tied a broom in that climber. பக்கின்டிலோனு சொக்க செட்டுனிச்சி, ஆயக்க செட்டியக்க தீக வேலாடுச்சுனதி? அது பக்கின்ட ஆயினா வானிக்கோக பரக்கன கட்டியுனாடி? அதுன்னுடைய மவன பாஷ, நான் உனை தொடப்பத்தினால் அடிப்பேன். The silent meaning of it is that I will smite you with that broom. அது மவுனமுகா உண்ணட்டுட்டு பாஷையுனதி? நின்னு இக்க பரக்கத்து கொட்டியதுனு? இந்த சகோதரி என்ன பண்ணாங்க, அந்த தொடப்பத்து பக்கத்தில் ஒரு பழைய செருப்பை தொங்க வச்சாங்க. Then this sister, she tied a old slipper in the end of that broom. இக்க சகோதரி ஏன் செய்சுனதுன்டி? ஆயக்க பரக்க பக்கனே ஒக்க செப்புனு வேலாடிச்சுனதி? நான் உன்னை செருப்பாலே அடிப்பேன். The meaning is that I will smite you with this slipper. நீன் செப்புதோனு நின்னு கொட்டியதுனு? இதுதான் நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல என்னை பின்பற்றுகள் என்ற அர்த்தமா? Is this a meaning to say that be followers of me even as I follow Christ? இதே நேனு கிறிஸ்துனு வெம்படிச்சுன விதமக மீரு நன்னு வெம்படிச்சுன அனு செப்புனதுக்கு அர்த்தமையுனதா? நான் எந்த சண்டைக்கும் போகமாட்டேன், வருகிற சண்டையும் விடமாட்டேன். I will not go for any fighting or quarrel, even I will not leave any fighting or war that comes to me. நேனு ஏ ஜகடமுனுக்கு வெலனு, ஒச்சே ஜகடமுனு தேனினி வதலனு? நான் அமைதியா இருப்பேன், யாருக்கும் தீங்கு செய்யமாட்டேன், என்னை அடிக்க வந்தால் நானும் அடிப்பேன்.
I'll remain silent and I will not do anything evil to others, but if they come to smite me, even I will smite the other person. Neen yavarunne kuda kottanu, neen mavunamagamundadu, nanne kottithi, neen kottadu. Ahyal avargal narakathukponaal, naanum narakathukpovain. If they go to hell, even I also will go to hell. Anjavalana var narakamunaku velinatlaite, neen kuda narakamunaku veladu. Idu saramatthi pona uppinudhiya saachi. This is a witness of the soul that has lost its savor. Nisaramainatlu uppuyaka saakshamidayunadu. Neengalum naanum eppidi irukkara? You and I, how are we? Meeru neenu jeevithamaga unnamai. Namudhiya baashai, namudhiya udai, namudhiya parvai, namudhiya nadakkai, namudhiya vaalkai, yaarai velipaduthukaradu? Our life, our language, our sight, our way of work, to whom does it reveal? Manayaka baasha, manayaka maatalu, manayaka vastradharana, manayaka nadakkai yavarni bailparchichunadi. Adikkadi kovappadukaradana oru sagodharane parthu, oru pastor keta, ninga yen eppidi kovappadringa? Looking at a brother who often gets angry, pastor asked him saying that, why are you getting angry often? Saarisaanikku kovappaduchunattu oru sagodharane chusi, pastor vidamaga adigunaru, indhu nimithamai meeru kovappaduchunari? Andha sagodharan chunna, naan manushantha? That man said, even I am a man. Aika sagodharudu chepinadi, neenu kuda manushane? Naan manushanthane? I am a man. Neenu manushane kada? Andha pastor sunnar, nee manushanalla, nee parisuthavana irukkumudi aarakappattavan. Then pastor said that you are not a man, but God has called you that you may be a saint. Aika pastor chepinadi, neevu manushidavakadi, parisuthidavakamudu nimithame pilavapadiyunavi. Namakoru standard undu, oru alavundu priyamanaorule, andha alavai vittu nam irangakudada. We have got a standard and we should not go down from that standard. Priyamayna marlara, manakoka arahatunadi, aika arahatani vidichipetti krindake digipavakodadi. Pastor Don endu oru pastor undar. There was a pastor named Pastor Don. Pastor Don garan chepoka pastor unnadi. Avarai oru kuripattu sagodari migavum verutharu. One particular sister, she hated him more. Oka sagodari mikkiliga aina dveshichunadi. Andha sagodari avare parkave mudiyada badiki avvalu kasapandha, andha pastor mail. This sister, she had bitterness in such a way that she cannot even see that pastor. Aika sagodari ki, aika pastor chusetvanti, chodakunnatvanti, aika dveshamakaligunadi. Andha roomukku varavendi soonalai vandhalam, avargal engyo pathivittu poidan varuvaru. Even if chances come for her to go to that room, she comes looking somewhere else. Aika gadiki velavalsinatvanti paristhitulu kaliginappadikini kuda, aame aika gadilonikke velinappudu, ekkado chustu velivachunai. Pastor enna sanjirukunno? What should pastor have done? Pastor en chesundavachunai? Naam pastor, naa uuliyakara, unakki ivlo dairiyam irukka, ippidi seyrathukku? I am pastor and I am a servant of God, do you have such a boldness to do such a thing? Neenu pastorne, neenu sevakunni, neeke entha dairiyamunadi ividamaga cheyitukalake? Kathrudeya saavum melavaru. Curse of God shall come upon you. Devunika shaapam neemedakavachunai? Andha pastor appidi solavillai. But pastor did not say so. Ah, pastor avidamaga chappaledi. Adarku maraha, avar ore kariyate sunnar. Instead of it, he said a thing. Daanikke badaliga, aina vakkevaka kariyam chepinadi. Sister, inge vanga. She said, sister, come here. Sagodari ikkadikarandi. Enna? What? Engyo parthu enna endru kettargal? Looking somewhere else, she asked him saying that, what? Ekkado chusi yemitan adigunadi. Ninga enna varukkringa? You hate me? Meeru nanne dveshichunari. Naane enna varukkara? I myself hate you. Neenu nanne dveshichukonachunana. Appa namarendu paru ore kariyam thana seyro? Both of us do the same thing. Manidharam okke kariyamal kada cheyichunami? Appo namukku ore manasirukku, ningal enna varukkringa, naanu enna varukkara? You also hate me and even I also hate myself, therefore we do the same thing. Meeru nanne dveshichunaru, nanne neene dveshichukonachunani, manidharku okke manasnu okke kariyam cheyichunami. Adhalala namukku ore manasirukku, nam pagaikavendam. Therefore we do have one mind, therefore let us not hate each other. Andhavallam manam ekka manasu kaliginamu, dvesham paradi. Ippidi than priyamanaorule, nam jayikavendu. Saying so, we have to overcome. Priyamayna marlara, jeevithamagane manam jayinchavaleni. Namudhiya saachin jeevam eppidi irukkara? How is our life of testimony? Manayaka saaksham yevithamaga unnadi? Devanudhiya aaviyai pettavargal, paralogathin akkuniyai pettavargal,
பலி பொருள் மேல் அக்கினி வரும்போது அக்கினி முழுவதுமாக பட்சிக்கப்படுவது போல நாம் உப்பினால் சாரமாக்கப்பட்டவர்களாக பூமிக்கு சாட்சியாக இருக்க வேண்டியவர்கள். நம்மை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை காண வேண்டும். அதற்கு பதிலாக அவர்கள் நம்முடைய மாம்சீக சுபாவத்தை கண்டு கொண்டிருக்கிறார்களா? They that have received the spirit of God and they that have received the fire of God, as the fire descends upon the object of sacrifice and as the whole sacrifice is being put to savor, even those who look at us, are they looking at Jesus from our life? Manam devuniki aatma pondina varame paraloka manchi agnini pondina varame బలిపీఠం మీద బలి యొక్క వస్తువు ఏ విధముగా సంపూర్ణముగా దహింపబడివే ఇచ్చున్నదో అదే విధముగానే మనం ఉప్పు చేత నింపబడిన వారమే యొక్క లోకమునకు ఉప్పై ఉండవలసిన వారు మనం ఏ విధముగా ఉండవలేని. నామెల్లరూ ఇంక పెంతెకొస్త జనంగలే పోల అభిషేకత నిరంబుగురం ఆనా ఆ అభిషేకతన్ వల్లమే నమ్ముడియ వాళ్కేల్ క్రియయగా మారుగరదా. We all get filled up in the spirit like the Pentecostal people, but is that spirit become an action or a work in our life? Manam andaram kuda Pentecostal janala vale abhishekamato nimpabaduchunnami adi oka abhishekam anedi manaku sakshi jeevithamaga maaruchunnada. Ovvoru kootathilum nam vandu perugira abhishekam nammudaiya vaalkail adu mannippaga, அது விசுவாசமாக, அது பரிசுத்தமாக, அது தாழ்மையாக நம்முடைய கிரியையில் மாற வேண்டும். The anointing that we receive in each and every meeting, it should be revealed as humility or holiness and other divine traits through our action. మనం ప్రతి దినమును పొందినటువంటి అభిషేకమైనది అది మనకు జీవితములో ఒక పరిశుద్ధత గాని విశ్వాసము గాని ఒక క్షమాపణ గాని ఈ విధముగా మార్చు ఉండవలేని. ఒక புதிய స్కూటర్ వాంగరం. We buy a new scooter. ఒక కొత్త స్కూటర్ కొనుచున్నాం. வீட்டில் வைக்கிறோம். We place it in our home. இன்டில் வந்துச்சோ நாம காலையில போய் அந்த ஸ்கூட்டரை ஸ்டார்ட் பண்றோம். மார்னிங் வி கோ அண்ட் ஸ்டார்ட் தி ஸ்கூட்டர். உதய காலமல வெள்ளி ஆக ஸ்கூட்டர் நம்ம ஸ்டார்ட் செய்யச்சோம். இன்ஜினை ரேஸ் பண்றோம். We raise the engine. ஆக இன்ஜின நம்ம ரேஸ் செய்யச்சோம் நாம அதுக்கு அப்புறம் ஆஃப் பண்றோம். Then we put it off. தரவாத நிலப்பி வெச்சோம். பஸ்ல வேலைக்கு போறோம். We go to work in bus. பஸ்ல உத்தியோகம் நமக்கு வெளச்சோம். திருப்பி வந்து அடுத்த நாள் காலையில திருப்பி ஸ்கூட்டர் ஸ்டார்ட் பண்றோம். We return home and the next day morning we again start the scooter. தரவா மறுநாள் வச்சி உதய காலமந்தி மறுச்சிட தினமந்தி ஸ்கூட்டர் ஸ்டார்ட் செய்யச்சோம். திருப்பி இன்ஜினை ரேஸ் பண்ணி அதுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணி பஸ்ல போறோம். Again we raise the engine and put it off and again we go to our work spot through bus. மறுநாள் ఈ విధముగా ఇంజిన్ రైస్ చేసి తర్వాత దాని నిలిపివేసి మనం బస్సులో వెళ్ళుచున్నామి. பார்க்கறவங்க என்ன சொல்வாங்க? People, those who look at us, what will they say? చూసే వారు ఏం చెప్తారు? ఎదుకుంగ స్కూటర్ వాంగనింగ? Why did you buy the scooter? స్కూటర్ ఎందుకు కొన్నారండి? డైలీ కాలల అది స్టార్ట్ பண்ணி ఇంజిన్ సత్తం కేకదు. ஆனா நீங்க பஸ்ல போறீங்க. Every day you start this scooter and we also hear the engine sound, but after that you go to work and through bus. ప్రతి ఉదయ కాలమున కూడా ఆక ఇంజిన్ స్టార్ట్ చేసి ఆక శబ్దం మాత్రమే వినిచినది మీరు బస్సులో వెళ్ళుచున్నారు. ఇది పోలదాం దేవుడి సమూహத்துக்கு வரும்போது நம்முடைய சத்தம் கேட்கப்படுகிறது. அபிஷேகத்தின் சத்தம், அந்ய பாஷையின் சத்தம் ஒரு எழுச்சியாக பொங்குகிறது. ஆனா போகும்போது அது அந்த வல்லமே இங்க விட்டுட்டு போயிடும். Even so, when we come to the presence of God, we pray, even our noise and sound is heard, but we leave it here as an emotion and we go back. జీవితమగానే మనమే ఏక దేవుని యొక్క సన్నిధానమునకు వచ్చినప్పుడు ఆత్మతి నింపబడుచున్నామి, ఉజ్జీవపడుచున్నామి, వెళ్ళుచున్నప్పుడు దానిని ఇక్కడనే విడిచిపెట్టి వెళ్ళుచున్నామి. ఒక దేవుని మనిషన్ అభిషేకతే పట్టి ఇప్పుడు సొన్నార్. A man of God has said likewise concerning anointing. జీవనిక మనిషిని పరిశుద్ధాత్మను గురించి ఈ విధముగా చెప్పినాడు. అవర్ అండ్ ద స్టీమ్ ఇంజిన్ ట్రైన్ ఇడుకురదాన అండ్ నీరావి ఇంజిన్ ఐ పట్టి అవర్ సన్నార్. He has said about the steam engine which drags the train. యొక్క రైలును లాగుచున్నటువంటి ఆ స్టీమ్ ఇంజిన్ ను గురించి చెప్పినాడు. అవర్గల్ నెరుపై వైతు அந்த தண்ணீரை அவர்கள் கொதிக்க வைத்து அந்த தண்ணீரிலிருந்து புறப்படுகிற நீர் ஆவி ரெண்டு குழாய்கள் வழியாக போகுமாம். They used to boil the water through fire and the vapors that it will go through two pipes. அவர் நிப்பு வேசி மண்ட చేసి ఆక నీళ్ళను కాచుచున్నారు. నీళ్ళలోని చిరుచిన ఆవిరి ரெண்டு குழாயில ద్వారా వెళ్ళుచుండని. ஒரு குழாய் வழியாக அந்த நீராவி சென்று அவர்கள் ஒரு லீவர் ஒரு பட்டன் இழுக்கும்போது அந்த குழாய் வழியாக செல்லுகிறதான அந்த ஸ்டீம் அது மேலே சென்று அவ பெரிய விசில் ஊதும்படியாக அது செய்யும்.
the steam that goes through one pipe, when they pull out a lever, it makes it to give a sound like that of a whistle. Vaka pipe lo nichi veluchunatundi, aika avire enedi, maruka dharamul aginam ventane, aika engine vaka whistle vachetundi vidamaga cheechunadi. Adutthakulai variyaga pogurudana andha neeraviyanadu, adu keel irukkada andha sakkarathinudaiya pistonai asaikavaitu muru trainayum adu irukkum. And then the steam that goes through the other pipe, it pull out the pistol that is found and it drags the whole train. Inkoka pipe dwaraga veluchunatundi neeti avire eni jepparadi, aika chakramalunti pistonai kadilimpajesi, yaka vahanamani velajaychunadi. Silarudaiya abishayakam indha rendu karigal parkalam endra avar sonnal. He said that we can find the anointing of some people with these two things. Kontamandiyaka abishayakam yaka rendu karimal chodakalachunamani chappuchunadi. Silarukku oru kulai variyai poi, adu veru sattam whistlea maru rendu kilometer durathle kekkum, ana train anga da irukkum. For some people, it goes through the pipe and it hears as a sound or the whistle, but train it remains there. Kontamandiyaka abishayakam enedi ividamaga, vaka pipe dwaraga velinatundi neeti avire ividamaga, aika whistlega maruchunadu, adhevidamaga rendu mailu dhoramaga vinapadunu kani, aika train akkade untunadi. Anal silaro, avargal andha vallamai kiriyai maathi, avargal adhe paaviparugal. But some people through that power, they bring it to action and they make it an action. Kontamandaiti aika abishayakamun kriyaga marchidani anubhinchadari. Nam kadaisi naatkalil vandhirukkaro. We have come to the last days. Manam antidinamalakochunami. Yesu seekramai varapogurar. Jesus is coming soon. Yesu atitvaralo raabochunadi. Nam saachigala irukkapogurama, idralgalaa irukkapogurama. Are we going to be witnesses or as offenses? Manam saakshamakalavaraga undabochunama, lekapothi abhyantaram kaluguchevaariga undagabochunama. Mattavargal namme parkumbodhu, namme vasikkakoodiya nirubangalaa irukkapogurama, illayendral nammadhiya vaalkai parthu, ayyayo, ipidi naan kristavaraa irukkakoodaadu endra solapogurargala. When others look at our life, are we going to be as apostles to be read out? Or when others look at us, are they going to say that I should not be like this Christian? Yedituvaru manalachusi, manalachaduchunatundi patthirikalavale manam undabochunama, lekapothi manalachusi, ayyayo, jeevidamainatundi kristavalaga neenu untanu ani chappabochunara. Kangale mooduvo. Let us close our eyes. Kannulu moosupunadami. Nam dan bhoomiku uppa irukkumbadiya arayikappattavargal. We are called to be salt on this earth. Maname yekku bhoolokamalku uppai undutukku pilavabadina varame. Yaar ippidi irundhalum sari, oru kaariyam unmai. However others may be, but one thing is true. Javaru yevidamaga unnapadikini kodha sari, vaka kaariyam maatrama satyamai. Indha bhoomil oru kootam janangal, ragasyamaha, maraimugamaha, Yesuvin manavattiyai marumudiyaha, kristuvukku saachulavargalaha mari varugirargal. One group of people in a secret way and not knowing to others, they are being changed so that they might become witness to Jesus. Vaka gumpu varu maatrami yekku bhoolokamalu, marmamagaanu, ragasyamagaanu, kristukku pendi kumarthaga marchabaduchuvachunari. Parishuttamai irukkavan innum parishuttamai irukkattum. He that is holy, let him be holy still. Parishuttulaga undu varu, inkalu parishuttamaga undanime. Needi saygaravan innum needi sayattum. He that is just, let him be righteous still. Neechamathulu, inkalu neechamathulaga undanime. Asuttamai irukkavan innum asuttamai irukkattum. He that is filthy, let him be filthy still. Apavitralu, inkalu apavitralaga undanime. Anyayam saygaravan innum anyayam sayattum. He that does injustice, let him do injustice. Anyayasthulu, inkalu anyayasthulagaade undanime. Saachya irukkavirumbukkavargal, saachya irupparugala. He that decide to live a life of witness, let him live a life of witness still. Saakshamaga undagohina varu, inkalu saakshamaga undadaragaka. Idralaa irukkavirupamullavargal, innum idralaa irupparugala. He that is desirous to be an offense, let him be an offense still. Abhyantaramalaga undavaru, inkalu abhyantaramalaga undadaragaka. Idho naan seekramai varugiren. Behold, I come quickly. Idugo neenu atitvaraga vachichunadi. Oru kootam janangal Yesuvai pol marikondirukkum indha kadaisi naatkalil, ungaludaiya nilamai enna, ennudaiya nilamai enna? In these days, where one group of people are being changed like unto Jesus, what is your state and my state? Vaka gumpu varu, Yesuvale marchunatundi paristhitulo, meeyaka paristhiti, naayaka paristhiti emiti? Mattavaralkinnum saachyattadana oru vaalkai seidhu, Yesuvai maridalikkakoodiya oru idathil, nam durnatram meesakoodiyavargala irukkapogurama? Are we living a life without any witness and are we giving a bad sting to others?
எதிட்டு வாருக்கு சாக்ஷமலேடு ஜீவித்துமா செய்சு இக்கலு கொட துர்வாசன கொட்டேவாரமக உண்டபோச்சுனாமா? என் நிமித்தம் உங்கள் நிமித்தம் ஏசுவின் நாமம் தூஷிக்கப்படுகிறதா? Is the name of Jesus being blasphemed through you and me? மீ நிமித்தமோ நா நிமித்தமோ ஏசு நாமமோ தூஷிப்பபடுச்சுனதா? ஏசு சீக்கிரமாய் வரப்போகிறார். Jesus is coming soon. ஏசாதி தொரகா ராபோச்சுனாடி. நம்மை கண்டவர்கள் ஏசுவைதான் பார்க்கவேண்டும். They that see us should see Jesus. மனல சூசிட்டு வாரு ஏசுன மாத்திரமே சூடவலையுனே. அவருடைய பரிசுத்தம் நம்முடைய பரிசுத்தமாயிருப்பதாக. Let his holiness become our holiness. ஆயினக பரிசுத்தத்தா மனக பரிசுத்தமகா உடவலையுனே. அவருடைய சந்தகுணம் நம்முடைய சந்தகுணமாயிருப்பதாக. Let his meekness become our meekness. ஆயினக சாத்விகமாயினது மனக சாத்விக குணமகா உடவலையுனே. அவர் நம்மை நேசித்தது போல நம் மற்றவர்களை நேசிப்போமாக. As he loved us, let us also love others. மனலாயின பிரேமிச்சுன விதமகா மனக பொருகுமாருடி பிரேமிச்சதமகா. அவர் நம்மை மன்னித்தது போல நம் மற்றவர்களை மன்னிப்போமாக. As he forgive us, let us also forgive others. ஆயின மனல சபிச்சுன விதமகா மனக பொருகுமாருடி சபிச்சதமகா. வீதியில் அவருடைய சத்தம் கேட்கப்படவில்லை, நாமும் அமைதியான ஒரு வாழ்க்கை செய்வோமாக. His voice was not heard in the street, even so let us live a quiet life. வீதிலோ ஆயினக சொரம விலபடலேது, அதே விதமகாதே மனம நெம்பாத்து கலிகிறட்டுடி மௌனமாய ஜீவித்துமா செய்சதமகா. அவர் வையப்படும்போது அவர் பதில் வையாமல் இருந்தால், ஜனங்கள் அவர்களை திட்டும்போது அவர் திருப்பி திட்டவில்லை, அவர் பயமூர்த்தவில்லை. அதே போல நாமும் மனத்தாழ்மையாக சாட்சியுள்ள ஜீவியத்தோடு பழிவாங்காமல் இருப்போமாக. When he was reviled, he reviled not back, neither he retaliated. Therefore let us not take revenge and let us not take revenge on others. ஆயின த்ருணீகரிப்பபடினபடி ஆயின த்ருணீகரிப்பலாது ஆயின நூறு தரவ கொண்டுட்டாரோ, அதே விதமகாரே மனம சாட்சிப கலகி மனம நூறு தரவ கொண்டுட்டதமே. எத்தனை பேர் உண்மையை ஒத்துக்கொள்ள முடியும்? How many of us can accept the truth? எந்தமந்தி நிஜமும் ஒப்புக்கோளு செய்யபோச்சுனாரி? எனக்கு அப்படி ஒரு சாட்சியின் ஜீவியம் இல்லை என்று எத்தனை பேர் சொல்லுகிறோம்? How many of you say that I do not have such a life of witness? நாக்கட்டவண்டி சாட்ச ஜீவிதம லேது அனு செப்பி எந்தமந்தி செப்பபோச்சுனாமே. அப்படிப்பட்டவர்கள் மாத்திரம் வலது கரங்களை உயர்த்துவோம். Only such people can put up their right hand. அட்டவண்டி வாரும் மாத்திரம் குடிச்சேத்தினேத்துடி. நான் அநேகருக்கு இடரலாக தான் இருக்கிறேன். I am being an offense to many. நீனு அநேகமந்திக்கு அப்யந்தரமகா உனானே. உண்மையை ஒத்துக்கொண்டவர்களுக்கு கர்த்தர் இரங்குவார். God will be merciful to them that have accepted their true state. சத்தியமனு ஒப்புக்கோளு செய்சின வாரிக்கு பிரபு திகிவச்சுனி. கரங்களை கீழே போடுவோம். Let us put down our hands. சேத்துல கிந்துக்கு தின்சதமே. நான் இயேசுவுக்கு சாட்சியா இருக்க விரும்புகிறேன் என்று எத்தனை பேர் சொல்லுகிறோம்? How many of us say that I want to be a witness to Jesus? நீனு இயேசுக்கு சாட்சியமக உண்டகோர்ச்சுனானு செப்பி எந்தமந்தி செப்பகலமே. கரங்களை உயர்த்துவோம். Let us lift up our hands. இந்த வாஞ்சையை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். God is going to fulfill this desire. இயக்க ஆசன பிரபு நிறைவேற்ற போச்சுனாடி. உங்களுடைய அபிஷேகம் இனிமேல் வெறும் எழுச்சியா இருக்காது, அது கிரியையாய் மாற போகிறது. Your anointing is not going to be an emotional one, but it is going to become the action. நீயக்க அபிஷேகம் ஏதோ உப்பொங்குகம் உண்டது, அது கிரியையாய் மாற்ற போடுவோச்சுனாடி. இது வெறும் சத்தமாய் இருக்காது, இது கிரியையாய் மாற போகிறது. This is not just going to be a sound, but this is going to become the action. இது வெத்தமாயின சப்த பகமுட்டது கிரியையாய் மாற போச்சுனாடி. சத்துருக்களை நேசிக்க கூடிய ஒரு தலைமுறை இந்த இடத்திலிருந்து எழும்ப போகிறார்கள். A generation is going to rise up from here so that they may love their enemies. சத்துருளை பிரேமிச்சே தரமவாறு வீரலோலச்சி லேபபட போச்சுனாரி. அடித்தாலும் அடி வாங்கி நேசிக்க கூடியவர்கள் இந்த இடத்திலிருந்து அபிஷேகத்தினால் எழும்ப போகிறார்கள். People are going to rise up from this place. Even they are being smitten, they will not smite back, and this is going to be formed through the anointing. கொட்டினபடிக்கு கூட ஆயக தப்பல தீஸ்கொண மாறி அபிஷேகமேத்தோடு நிம்பபட போச்சுனாரி. உங்களுடைய ஆபீஸ் அசுத்தமா இருக்கலாம், உங்களுடைய குடும்பம் அசுத்தமா இருக்கலாம், காலேஜ் அசுத்தமா இருக்கலாம், ஸ்கூல் அசுத்தமா இருக்கலாம், நண்பர்கள் அசுத்தமானவர்களா இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை பரிசுத்தத்தின் சாட்சிகளாய் மாற்ற போகிறார். Your office may be filthy, your work spot may be filthy, your college may be filthy, and your friends may be filthy, but God is going to make you a witness of holiness. మీక ఉద్యోగ సలవల అపవిత్రమగవడవచ్చుని, మీక కాలేజీల అపవిత్రమగవడవచ్చుని, స్కూల్ల అపవిత్రమగవడవచ్చుని, కుటుంబముల అపవిత్రమగవడవచ్చుని, స్నేహితుల అపవిత్రమగవడవచ్చుని,
ஐனப்படிக்கிலும் கூட நீ சாட்சியமாக நிலைபெற்ற போச்சு. நம்மை மறுரூபப்படுத்த கூடிய அபிஷேகம் வந்து கொண்டிருக்கிறது. An anointing to transform us is descending. மனல ரூபாந்தரம் சந்திச்சுச்சுனாட்டு அபிஷேகம் திகை வச்சுச்சுனதே. பெற்றுக்கொள்ள மனதா இருக்கிறவர்கள் இப்பொழுது பெற்றுக்கொள்ளலாம். They that are desirous to receive it, let us receive it. பொந்தகாரவாரி இப்படி பொந்துகொள்ளவச்சுனே. இது பல்லவிலிருந்து புறப்படுகிற அபிஷேகம் அல்ல, இது சியோனிலிருந்து இறங்கி வருகிற அபிஷேகம். This is not the anointing that proceeds from Pava, but this is anointing which proceeds from Zion. இது பல்லவிலோடுச்சே வச்சே அபிஷேகம் காது, சியோனிலச்சே சேக்கேயுனதே. இது செயற்கையா இந்த பூமியில் உருவாக்கப்படுகிற அபிஷேகம் அல்ல, அது தேவனுடைய இருதயத்திலிருந்து வருகிற அபிஷேகம். This is not the anointing that is formed artificially, but it proceeds from the heart of the Lord. இது பூலோகமலச்சே ரூபிப்படுகிறது காது, பிரபுயக ஹதயமலச்சே வச்சுனதே. இது ஒரு நீர் குமிழியை போல் வெடிக்கிற அபிஷேகம் அல்ல, இது செயலாய் மாறுகிற அபிஷேகம். This is not just a spring that springs forth, but that becomes an action. இது நீட்டி புக்கமலே புப்பகுறது காது, இது கிரியலா சருகிறது. பெற்றுக்கொள்வோம். Let us receive it. பொந்துகொண்டதமே. நீங்கள் கடந்த நாட்களில் எவ்வளவு மோசமானவர்களாய் இருந்தாலும் அது பரவாயில்லை. உங்களுக்கு மாற வேண்டும் என்கிற வாஞ்சை விருப்பம் இருந்தால், இயேசுவின் நற்கந்தத்தை வீசக்கூடியவர்கள், சாட்சியின் ஜீவியத்தை செய்ய விருப்பமாய் இருந்தால் போதும், உங்களுடைய பலவீனத்தை பார்க்கலும், உங்களுடைய கெட்ட சுபாவத்தை பார்க்கலும், அவருடைய அபிஷேகம் பெரிதாயிருக்கிறது. பிரபாண்டில் இருந்ததான பரிசுத்தவான்களை கண்டு பிசாசே சாட்சி கொடுத்தான், இவர்கள் ஜீவனுள்ள தேவனை சேவிக்கிற ஊழியக்காரர். இது போல உங்களையும் என்னையும் இப்பொழுது தூஷிக்கிறவர்களாக இருக்கலாம், சாட்சி அற்றவர்களாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் நமக்கு தருகிற வல்லமை, தேவன் நம்மை பலப்படுத்தி சாட்சிகளாய் மாற்றி பிசாசை நம்மை பற்றி சாட்சி கொடுக்கக்கூடிய இடத்தில் கர்த்தர் நம்மை மறுரூபப்படுத்தி நிறுத்த போகிறார். தீட்டான வார்த்தைகளினால் பிசாசு உங்களை கடந்த நாட்களில் தீட்டுப்படுத்தி இருக்கலாம். அதே பிசாசு வந்து இப்பொழுது உங்களை பார்த்து, இவர்கள் நெருப்பா இருக்கிறார்கள், இவர்களை தொட முடியாது என்று சொல்லும் நாட்கள் சமீபமா இருக்கிறது. ஏனென்றால் அது சாதாரண நெருப்பல்ல, அது கிறிஸ்துவின் சுபாவமாகிய நெருப்பு, அது பரிசுத்தத்தின் நெருப்பு, கிறிஸ்துவின் சாந்த குணத்தின் நெருப்பு, கிறிஸ்துவின் அன்பின் நெருப்பு. எந்த திரளான தண்ணீர்களும் அவிக்க முடியாத அக்னி ஜுவாலையாக நாம் புறப்பட்டு போவோம். அகிலவும் சாட்சியாகவே பொங்கல் என்ற கட்டளையதா, அகிலவும் சாட்சியாகவே பொங்கல் என்ற கட்டளையதா, ஆதியாத்துமாவும் தேவன் யாவும் என்று தந்து வந்து செய்யவே, ஆதியாத்துமாவும் தேவன் யாவும் என்று தந்து வந்து செய்யவே, சாட்சியாகவே பொங்கல் என்ற கட்டளையதா, புத்தியாகவும் சாட்சியாகவே பொங்கல் என்ற கட்டளையதா.